அகண்டகமா இருக்கு, முள்ளாம இருக்கு. ஏன்னா பெருமாள் எங்க நடந்தாலும் பாதிய சாத்திரங்கள் அப்படின்னாலே காலில் முள்ளு தைப்பதில்லை. தெரிஞ்சுதான், அதனால இப்ப காதில் கால் பெருமாளுடைய திருவடி எப்படி இருக்கு, அகண்டகமாக இருக்கு. கண்டகம்னா முள்ளு, தெரிஞ்சுதான், முள்ளு இல்லாம சுகமாக இருக்கு பெருமாளுடைய திருவடி. விபூதி அகண்டகா தொயைவ, அதோட பாதிகையுடைய அனுகிரகத்தினால பாதுகாதி என்ன பண்றான், சில நல்லோர்களுக்கு இருக்க முடியாத அவர்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய விரோதிகளான அசுரால் இருக்காளே, இன்னும் சுந்தர சத்துருக்குள்ளார் இருக்காளோ, அவளெல்லாம் மாயித்து அவர்களாலே நல்லோர்களுக்கு தீங்கு எதுவும் இல்லாமல் இருக்க காப்பாத்துகிறாய். அதனால உன்னை சேவிப்பதுனால இந்த விபூதி இருக்கு, அதாவது எம்பெருமானுடைய நீலா விபூதியான இந்த பூலோகம் இருக்கேன். இந்த பூலோகம் எப்படி இருக்கு, அகண்டகமாக இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், எங்கேயும் சத்துருக்கள் இல்லாமல் இருக்க, நல்லோர்களை வாட்டும் சத்துருக்கள் எங்கும் இல்லை. அதனால எம்பெருமானுடைய விபூதியும் அகண்டகமாக இருக்கு, ஒன்னாலே பாதுகாடு அப்படின்னா. கசமிவ ஹிருதயா நிபாவு காணாம் தொதனுபவாது உபஜாத கண்டகானி. பாவுகால் பக்தான் இருக்காளே, எப்ப பார்த்தாலும் பாதுகையே கொண்டாடுறவாம். அவன் என்ன பண்றான், மனசுல எப்ப பார்த்தாலும் பாதுகையே தியானம் பண்றான். பாதுகையோடு இருக்கும்னால ரங்கநாதனை தியானம் பண்றான், பகவானுடைய திருவடியை தியானம் பண்றான். இப்படி சந்தோஷமா இருக்கான், அப்படி சந்தோஷமா ஆனந்தமா பெருமாளை அனுபவிக்கிற காலத்துல உடம்புல அப்படியே இந்த ஆனந்தம் தாங்க மாட்டாமல் மயிர்கூச்சல் எடுக்கிறது உடம்புல. மயிர்கூச்சல் இட்டா அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, அப்ப சாஞ்சிருக்க முடியாது, அந்த மயில் இருக்க உடம்புல இருக்கக்கூடிய மயில் எல்லாம் அப்படியே நீண்டு நீண்டு நிற்கும். அதுக்கு மயிர்கூச்சல்னு பேரு. அது ரொம்ப ஆனந்தத்துல அது மாதிரி மயிர்கூச்சல் வரும். இப்ப இவர்களுக்கு பாதிகை அனுபவித்தினால ஏற்படக்கூடிய ஆனந்தம் இருக்கு, அதனால அவனை தியானம் பண்ணுவதனால ஏற்படக்கூடிய சந்தோஷத்தினால மயிர்கூச்சல் இட்டு இருக்கு. ஆக கண்டனான சப்தத்துக்கு என்ன அர்த்தம், மயிர்கூச்சல் எடுக்கிறதுன்னு மயிர்கூச்சல்னு பேரு. ஆக மயிர்கூச்சல் விட்டு இருக்கு அவளுடைய உடம்பெல்லாம். ஆக அவ்வளவு சந்தோஷமாக பாதுகாதேவி அனுபவிக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்கிறார் சுவாமி தேசியம், என்ன நீயோ எல்லாத்தையும் அகண்டகமாக பண்ற, பெருமாளுடைய திருவடியே அகண்டகமாக பண்ண, முழு இல்லாம பண்ணேன், இந்த பூலோகத்துக்கு பெருமாளுடைய லீலா விபூதியும் அகண்டகமாக பண்ணேன், சத்துருகள் இல்லாம பண்ணேன். ஆனா உன்னை அனுபவிக்கிற திவால் இருக்காளே, பக்தாள் பாகதாள் இருக்காளே, அவளுடைய ஹிருதயத்தெல்லாம் உடம்ப சகண்டகமாக பண்ணிவிட்டேன், முள்ளு உள்ளதாக பண்ணிவிட்டீங்க அப்படின்னு விரோதமாக கேட்கிறான். ஆக பாகத்துக்கு விரோதமாக சொல்றது மாதிரி இருக்கும், ஆனா அர்த்தத்தை பார்த்தாக்க அவளுடைய கண்டகம் உள்ளதாக பண்ற அப்படின்னா என்ன அர்த்தம், மயிர்கூச்சலிட்டு சந்தோஷத்தை இன்னும் அதிகமாக அடைய முடியாத நீ பண்ணுகிறாய் என்கிற அர்த்தம். ஆக கண்ட சப்தத்தை வச்சுக்கிண்டு இங்குள்ள ஆசா விசேஷமாக என்ன சிரேஷையினால விரோதாபாசத்தை எடுத்து காட்டி சுவாமி தேசியம் வர்ணித்தபடி பஜன சீம விதூர விருத்தே வைதேசிகஸ்ய ததவாப்தி கிருதாம் குணானாம் மௌளோ மமாசி மதுசூதன பாதுகே த்வம் கங்கே வஹந்த பதிதா விஜனைவ பங்கோஹோ. ஸ்லோகம் 983. ஞானக்ரியா பஜன சீம விதூர விருத்தே வைதேசிகஸ்ய ததவாப்தி கிருதாம் குணானாம் மௌளோ மமாசி மதுசூதன பாதுகே த்வம் கங்கே வஹந்த பதிதா விஜனைவ பங்கோஹோ. தேசியன் தினந்தோ ரங்கநாதன் எழுந்துருளி கோஷ்டியில் அன்னிச்சு ஈஷடாதி எல்லாம் எதிர்த்து திரும்பி வாழ்ற வழக்கம். ஒரு நாளைக்கு நியாயை எடுத்து போட்டிருக்கு, ஆக வேகமாக எழுந்துருளியாச்சு. அப்போதான் கோவில் ஷடாரி எல்லாம் முடிஞ்சு பட்டாச்சார் செட்டாரியை பெருமாள் திருடி வாரத்துக்கு வேலை பண்ணாமல் இவர் எழுந்துள்ளதை பார்த்துட்டு அப்படியே கையில் சென்று எழுந்திருந்தார். ஆக சுவாமி எழுந்தவுடனே அவர் செட்டாரியை சாதித்தார். அன்னைக்கு செட்டாரி பாதுகாதேவி நம்ம சிரசில் கிடைக்கக்கூடியதான ஏதாவது செட்டாரியை பெற முடியாத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சது அப்படின்னு மனசில் நினைச்சிருந்தார் போல் இருக்கு. அதை நினைச்சிட்டு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாதிக்கிறார். நனக்கிரியா பஜன சீம விதூர விருத்தே வைதேசிக சிரவாப்தி கிருதாம் குணானாம். நான் எப்பேற்பட்டவன், உன்னை அடையணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, எனக்கு கர்மயோகம் பண்ணணும், அல்லது ஞானயோகம் பண்ணணும், அல்லது பக்தி யோகம் பண்ணணும்.
ஆக கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களை பண்ணி அதனால்தான் நாம் எம்பெருமான் அடைய முடியும், எம்பெருமானுடைய பாதையை எம்பெருமானுடைய திருவடியை நாம் அடைய முடியும் இல்லையா. நான் எப்பேற்பட்டோம் அப்படின்னு கேட்டாக்க பஜன சீம விதூர விருத்தே அதுக்கெல்லாம் நான் எவ்வளவோ தூரம் தெரிஞ்சுதா அது பண்றவா ஊர்லயே நான் இல்லை தெரிஞ்சதோ அவ்வளோ தூரத்தில் என்னாலே கர்மயோகம் பண்ண முடியாது, ஞானயோகம் பண்ண முடியாது, அதே சமயத்தில் பக்தி யோகம் பண்ண முடியாது. நானும் அதெல்லாம் ஒன்றும் முடியாமல் பாது தேவி உன்னிடத்துல பிரபதி பண்ணிட்டு நான் உட்காந்துருக்கேன் தெரிஞ்சுதான். வைதேசிகசிய ததவாத்தி கிருதாங்குணானாம் சரி இதுதான் இப்போ பப்போ பண்ண முடியல பின்னாடியாவது பண்ணலாமோ இல்லையோ அப்படின்னு கேட்டோம்னாக்க அதுக்கு வேண்டிய குணங்கள்லாம் எங்கிட்ட இல்லை. கர்மயோகம் பண்ணுறதுனா அந்த சுறுசுறுப்பாக இருக்கணும், காரியங்களை பண்ணணும், என்ன எல்லாத்தையும் பிரயோகங்கள்லாம் தெரிஞ்சு நல்லா பண்ணக்கூடிய செயலில் இருக்கணும் அப்படின்னு நான் இல்லை. ஞான யோகம் இருந்தாலும் தாந்தோ தாந்தா விரதா திதுஷு சமாயுதோ பூத்வோ ஆத்ம நேவ ஆத்மா நம்ப சேஞ்சில்லி சமதமாதிகள் இருக்கணும் உனக்கிறேன். என்ன வெளிப்புல நடக்கணும், உள்புல நடக்கணும், இப்படி எல்லாம் பண்ணிட்டு ஞான யோகத்தினால ஆத்மாவை பார்த்து அப்புறம் தியானம் பக்தியில் ததேகாகிரசித்தனாக இருந்தது பக்தி யோகத்தினால பெருமாளை தியானம் பண்ணணும் புரிஞ்சுதா. இதெல்லாம் பண்ணுறதுக்கும் எனக்கு சக்தி இல்லை. வைதேசிகசிய ததவாத்தி கிருதம் குணானாம் கர்மயோகம் ஞான யோகம் பற்றி யோகம் பண்ண வேண்டியதுக்கான தகுதிகள் என்னென்ன விடுமோ அதுக்கு நான் எவ்வளோ தூரத்தில் இருக்கேன் புரிஞ்சுதா. என்னால் அதெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி கூட தகுதியே இல்லாமல் நான் இருக்கேன். அப்படி இருந்தாலும் மௌள உமமாசி மதுசூதன பாதுகேத்துவம் என் பாதுகாதேவி மதுசூதனுடைய ரகனானுடைய பாதுகாதேவியே நீ என்ன பண்ணுறேன் மௌள உமமாசி என் சிரசில் வந்து நீ உட்காந்து எனக்கு சந்தோஷமா நான் ஆனந்தத்தை அனுபவிக்கும்படியா நீ பண்ற. அதனால பெருமாளை சடாரி கிடைச்சிருந்தா அவ்வளவு பாக்கியம் அவ்வளவு சந்தோஷம் சுவாமி தேசிய நிற்கும். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க கங்கை வகந்த பங்கோஹோ இன்னும் ஒரு மயில் நடந்து போய் கங்கையில ஸ்நானம் பண்ணணும் தெரிஞ்சா இவனாலே நடக்க முடியாது. பங்கு பங்கு நொண்டி ஆக நொண்டி கங்கா ஸ்நானம் பண்றதுங்கிறது நினைச்சா முடியுமா? அவ்வளவு தூரம் கிட்ட போய் பார்த்துக்க முடியவே முடியாது உனக்கு. அப்பேரட்டவன் தலையில கங்கையே வந்து விழுந்தா எப்படி இருக்கும், அது எப்படி சந்தோஷமா இருக்குமோ அந்த அந்த நொண்டிக்கு. அது போல ஒண்ணும் முடியாத என்னுடைய தலையில நீ வந்து உட்காந்துருக்க, அதனால பாதுகாதேவி நீ என் தலையில அமர்ந்து என்னை அனுகிரகிக்கின்றாய், உன்னுடைய கருணையே கருணை என்று பேசுகிறார் சுரவாசகர் சுவாமி தேசிகன். ரங்கேஸ்வர சேதிதம் மணிபாதரட்சே பாதாரவிந்த யுகளம் பவதி சமேதம் பும்சாம் உபோஷித விலோச்சன பாரணார்கம் சீரம் ததேததிக சர்க்கரையா சமேதம். ஸ்லோகம் 984. ரங்கேஸ்வர சேதிதம் மணிபாதரட்சே பாதாரவிந்த யுகளம் பவதி சமேதம் பும்சாம் உபோஷித விலோச்சன பாரணார்கம் சீரம் ததேதது இஹ சர்க்கரையா சமேதம். பாதுகா தேவி என்னுடைய கண்கள் இருக்க அதுகளுக்கு ரொம்ப பாக்கியம். என்னன்னு கேட்டாக்க இந்த லோகத்தில் யார் நிவர்த்தி மார்க்கத்தில் ஈடுபட்டிருக்காளோ அவள்லாம் கண்டதை பார்க்க மாட்டா, கண்டதை கேட்க மாட்டா, கண்டு விஷயத்தில் ஈடுபட மாட்டா. அதனால் எதையும் பார்க்காமலே இருந்துட்டுருக்கான். எதையும் பார்க்காமலே இருந்தால் அந்த கண்களுக்கு ஒன்றும் கண்களுடைய வேலை என்னன்னு கேட்டோம்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அது என்னது இது என்னதுன்னு அறிஞ்சு கொள்ள வேண்டியது அதனுடைய வேலை, அது நமக்கு தெரிவிக்கணும். ஆக கண்களுடைய காரியமே இல்லாமல் கண்ட விஷயங்கள்லாம் பார்க்காமல் ஒதுங்கி இருந்திருக்க முடியாத நிவர்த்தி மார்க்கவர்களான பெரியவர்கள் இருக்காளே அவளுடைய கண்களுக்கு நீ பாரண மாதிரி இருக்க அப்படின்னார். அதாவது உபவாசம் இருந்தால் உபவாசத்துக்கு கடைசியில் சாப்பிட்ற பிரசாதம் சாப்பிடும் போது அதுக்கு பாரணேன்னு பேர் தெரிஞ்சா பிரசாந்த போஜனம் பாரணம். அதாவது விரதத்தினுடைய கடைசியில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பாரணேன்னு பேரும். இது ரொம்ப நாளாக உபவாசமாக இருக்கு இந்த கண்ணு. ஏன் கேட்டால் அதனுடைய கண்கள் கண்டதை பார்க்காது, கண்ட விஷயத்தில் போகாது. தெரிஞ்சா பார்த்தா பெருமாளை தான் சேவிக்கணும், பெருமாளத்துடைய தான் சேவிக்கணும், அப்படி தான் இருந்துட்டுருக்கோம். அதனால் எதையும் கண்களால் பார்க்காமல் உபவாசம் இருக்காப்புல எதையும் பார்க்காமல் பட்டினியோடு இருந்த என்னுடைய கண்களுக்கெல்லாம் ரங்கேஸ்வர சேதிதம் மணிபாதரட்சே ஏ பாதுகா தேவி பாதாரவிந்த யுகளும் பவதி சமேதம். எம்பெருமானுடைய திருவடி மலர்கள் நின்று இருக்கு தாமரை மலர் போன்ற அழகான திருவடி
அந்த திருவெளியோட பவதி சமேதம், உன்னுடைய பாதகையும் சேர்ந்திருக்குப்போ. ஆக பாதையோட சேர்ந்திருக்க முடியான எம்பெருமான ரங்கநாதனுடைய திருவடி தாமரை நான் சேவிச்சுட்டே இருக்கேன். இப்ப என் கண்களுக்கு என்ன என்னாச்சுன்னா, நல்ல உணவு கிடைச்சது. என்ன கிடைச்சது? கண்டதை பார்க்காமல் ஒதுங்கி இருந்த என்னுடைய கண்ணானது பரம போக்கியமாய் நமக்கு இந்த பரம தாரகமா இருக்க முடியான எம்பெருமானுடைய திருவடியையும் அந்த திருவடியை தாங்குகிற பாதியையும் சேவிக்க முடியாத பாக்கியம் எனக்கு கிடைச்சது. உம்சாம் உபோஷித விலோசன அபாரண அருகம். ஆக நீ எப்படி இருக்கே அப்படின்னு கேட்டோம்னாக்க, யார் விரக்தி மார்க்கத்தில் இருக்காலும் கண்டத்தை பார்க்காமல் யார் இருக்காலும் அவளுக்கெல்லாம் கண்ணால் பார்க்கறதுக்கு ஆசைப்படுற காலத்தில் ஒன்று தான் ஆசைப்படுவான். உனக்கு உன்னை சேவைக்கு வந்தாலும் கோவிலுக்கு வந்தாலாம் ரங்கநாதனுடைய திருவடியும் அதுங்கிற இருக்கமையான பாதியையும் சேவித்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆக கண்களுக்கு இதுவரையும் வேலை இல்லாமல் இருந்த கண்களுக்கு இப்போ வேலை கிடைச்சிது. அதாவது உபவாசம் இருந்த கண்களுக்கு இப்போ பாரணை கிடைச்சிது. புதுசாக உன்னோட பெருமாளுடைய திருவடியையும் பாதியும் சேவிக்க முடியாத பாக்கியம் கிடைச்சிது. இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, சீரந்ததேதிக சக்கரையா சமேதம். நல்ல சுண்ட காய்ச்சின பால் அதுவே நன்னா தித்திக்கும் இல்லையா? அந்த தித்திக்கிற பாலுக்கு நல்ல கல்கண்டையும் போட்டுட்டோமானா கேட்கணுமா? சர்க்கரையோட சேர்ந்ததுன்னா பால் இன்னும் தித்திக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதுபோல எம்பெருமானுடைய திருவடியே மிக அழகானது. தாமரை மலர் போன்றது, மென்மையானது, எல்லாரையும் அனுகிரகிக்கக்கூடியது. பார்த்தா பார்த்தா எப்போது அழகாக சேவிச்சுட்டே இருக்கலாம் போல் இருக்கு எம்பெருமானுடைய திருவடியை. அப்பேற்பட்ட திருவடிக்கு பாதுக்கு நீ சேர்ந்த உடனே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, பாதுக்கு சர்க்கரை வகை சேர்க்கறது போல. ஆக உன்னுடைய அழகான ரத்தன பாதுகையோ இல்லையே, உன்னுடைய ஒளி காந்தி எல்லாம் வேலை பாதுகாப்பு திருவடி மேலே விழருது. ஆக பாதுகையினுடைய ஒளி, பாதுகையினுடைய அதே சமயத்தில் திருவடியினுடைய ஒளி ரெண்டும் சேர்ந்து பல பல வளர்ந்து பிரகாசிக்கிறது. ஆறு பாதுகையும் பாதுகையை தாங்க முடியாத எம்பெருமானுடைய திருவடியும். ஆக அப்படி இந்த எம்பெருமானுடைய திருவடியும் பாதுகையும் எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, சர்க்கரையோடு சேர்த்த பாலை சுவைத்து சாப்பிடுவது போல நான் உங்கள் திருவடியும் ஒன்னையும் சேர்த்து நேராக சேவித்து நான் ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன். அதனால் இந்த லோகத்திலேயே எப்பொழுதும் ஒன்னையே சேவிச்சுண்டு ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாத எனக்கு நீ அனுகிரகிக்க வேணும் என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். காமாதிதோஷரஹிதம் துதன்ய காமாஹ கர்மத்ரயோதேவிதம் பரிஹீலயந்தஹ பாதாவணி துதனுஷங்க விசேஷ திருஷ்யம் ஏகாந்தின பரிசரந்தி பதம் முராரேஹே. ஸ்லோகம் 985. காமாதிதோஷரஹிதம் துதனன்ய காமாஹ கர்மத்ரயோதிசவிதம் பரிசீலயந்தஹ பாதாவணி துதனுஷங்க விசேஷ திருஷ்யம் ஏகாந்தின பரிசரந்தி பதம் முராரேஹே. பாகவதம் எப்போதும் பெருமாளுக்கு திருவாரம் என்று அதிலேயே ரமிச்சுட்டு இருப்பார். அந்த பாகவதாவில் அப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டோம்னா, தோது அனன்ய காமாக ஒன்னை தவிர வேற ஒன்றையும் மனசாலேயே நினைக்க மாட்டார்கள், வேற எதையுமே தியானம் பண்ண மாட்டார்கள், எப்பொழுதும் உன்னையே விரும்பி கொண்டிருக்கொள்கிறாளே அவள்தான் பரம பாகவதாள். அவள் என்ன பண்ணுறா, தினந்தோறும் பெருமாள் திருவாராதனம் பண்ணுறாள். எப்படி பண்ணுறா, காமாதிதோஷரஹிதம் ஒரு குறிப்பிட்ட பலத்தை உத்தேசித்து அது வேணும் இது வேணும் என்பதற்காக பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணுறதில்லை. ஏன்னா பகவானுடைய பிரீதி வேணும், பகவானுடைய அனுகிரகம் வேணும் என்ன என்று பெருமாளை தவிர வேற எதையும் விரும்பாமல் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு இருக்காள். அப்படி திருவாரணம் பண்ணுற காலம் எப்படி இருக்கான்னு கேட்டால், கர்மத்ரயோதிசவிதம் பரிசீலயந்தஹம் 13 வகையான செயல்களை தினந்தோறும் புரிகிறார்கள் அவர்கள். அதை புரிந்து கொண்டு ஆக 13 வகையான கர்மாக்களை செய்து கொண்டு பகவதாராதனம் பண்ணுறான் தெரிஞ்சுதான். அப்படி பகவதாராதனம் பண்ணுற காலத்தில் அவள் எப்படி ஈடுபடுறான்னு கேட்டோம்னா, பெருமாளுடைய திருவடிக்கு அர்ச்சனை பண்ணுறான். அந்த பெருமாளுடைய திருவடியில் பாதியை சேர்த்துட்டா இன்னும் அவளுக்கு சந்தோஷம் தாங்கல. தொடருங்க விசேஷ திருஷ்யம், பெருமாள் திருவடிக்கு உயர்வு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால், பாதுகையை ஒன்னோட சேர்ந்துருக்கிறதுனால என்ன வெறும் பெருமாளுடைய திருவடி யாரும் அதிகரித்துக்கும், பாதியோடு சேர்ந்த திருவடி யாரும் அதிகரித்துக்கும் விசேஷம் ஜாஸ்தி. ஏன்னா பாதியோடு சேர்ந்த திருவடியானது நம்ம மனசை கவர்ந்து கொண்டே இருக்கிறது, விட முடியாமல் அதையே சேவிச்சுட்டே இருக்கணும் போல என்னது தோன்றது.
அப்படி ஏகாந்தன் அப்பரிசனந்தி பரம்புரேன். இப்படியாக பரமாரி காந்திகன் உன்னோடு சேர்ந்த திருவடியே, எம்பெருமானுடைய திருவடியே எப்பொழுதும் ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சாதித்தார். இதுல 13 வகையான கர்மாக்களை எத்தியும் செய்கிறான் சொல்றார். அதாவது 13 வகையான கர்மா என்ன அப்படின்னா, பாத்மத்துல சொல்றது கடையோடு செய்தன் கர்ம காமாதி பரிவர்ஜிதம் குணை சாமியமிகி யுக்தாம் அனுதிட்டு சாதவாம். பெரியவர்கள் எப்பொழுது என்ன பண்றா, 13 வகையான கர்மாக்களை செய்கிறான், அதுல சுயநலம் எதுவும் இல்லாமல் செய்கிறார்கள் அவர்கள் அப்படின்னு. அது எப்படி அப்படின்னு கேட்டோம்னாக்க, வாங் மனக்காயஜத்தேன தபஸ்த த்ரிவிதம் மதம். மொத்தம் வாசிகம் காயிகம் மானசிகம்னு தபசு மூணு. அதுல இந்த 3 வகையான தபஸையும் செய்தவர்கள் பெரியவர்கள். அதுல காயிகமான தபசு என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க, தேவ திஜ குரு பிராஜ்ய பூஜனம் சௌஜமார்ஜமம் அஹிம்சா பிரம்மச்சரியஞ்ச சாரீரம் தபாரீரமீரிதம். தேவன் எம்பெருமானை எப்பொழுதுமே தியானம் பண்றது, திஜ பெரியவர்களை அந்தணர்களை பூஜிப்பது, குரு ஆச்சாரியர்களை பூஜிப்பது, பிராஜ்ய கற்றோர்களை பூஜிப்பது, அப்புறம் சௌஜம் எப்போதும் மனசுல எந்த விதமான கெடுதலும் இல்லாமல் தூய்மையாக எப்பொழுதும் இருப்பது, நம்ம ஆர்ஜவன் நேர்மையாக நடந்து கொள்வது, அஹிம்சா பிறருக்கு கிட்ட எந்த விதமான தீங்கு இல்லாமல் நடந்து கொள்வது, பிரம்மச்சரியம் குலங்களை அடக்குவது, இப்படி செய்வதற்கு இதுக்கு சாரீரமான தபஸ்ன்னு பேரு. இந்த அஞ்சோடும் கூடினவர்கள் பெரியவர்கள். அனுகிரகபரம் வாக்கியம் சத்தியம் பூதோபகாரகம் சுவாத்தியாயாபியசனஞ்சிவ வாச்சிகம் கலிதம் மதவஹா. வாச்சிகமான தபஸ்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அனுகிரகபரம் வாக்கியம், நாம் சொல்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பிறருக்கு நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கணும், தீங்கு செய்யக்கூடாது. அப்பேருடைய வாக்கியத்தையும் பேசுவார்கள், அப்படி பேசுவார்கள் அவர்களெல்லாம். சத்தியம் உண்மையே பேசுவார்கள். உண்மை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, பூதோ அபகாரகம், பிறருக்கு தீங்கு விளைவிக்காதபடி உண்மையை பேசுவார்கள். ஆக பிறருக்கு தீங்கு விளைவிப்பது உண்மையா இருந்தாலும் சொல்லக்கூடாது. இதுதான் சாத்தியாயாபியசனம் செய்வன், எப்பொழுதும் வேதத்தை உரு போட்டுக் கொண்டே இருப்பார்கள். இதுக்கு வாக்கி சததம் பிரம்ம சிந்தாச்ச ஆத்ம நினைக்கிறாக பாவசித்திகி சௌமியதாச்ச தபோ மானசம் ஈரிதம் என்று. அதாவது சந்தோஷம், எப்பொழுதும் மனசு சந்தோஷத்தோடு இருக்கணும். அதாவது இப்போ பிறர கோபம் கொள்வது, பிறரை வெறுப்பது, என்ன மனசில் சாந்தி இல்லாமல் இருப்பது, இப்படி தான் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு இருக்கிறதுக்கு பழகணும். அப்புறம் சததம் பிரம்ம சிந்தாச்ச, எப்போ பார்த்தாலும் எம்பெருமான பகவானையே தியானம் பண்ணிட்டு இருக்கணும். ஆத்மனி நிகிரக, தன்னுடைய மனசை அடக்கி எப்படி பெருமாள் விஷயத்தில் ஈடுபட்டு இந்த புலன்களெல்லாம் அடக்கி கொள்வதற்கு அதுவும் முக்கியமானது. புலன்கள் அடைக்கினால்தான், அது பற்றி பயம் விடாமல் காப்பாற்றினால்தான் பெருமாளே நினைக்க முடியும் நமக்கு. பாவ சித்திகி, எது எண்ணினாலும் எண்ணத்தில் தூய்மை இருக்கணும். பிறர் விஷயத்திலையோ தன் விஷயத்திலையோ கெடுதலையோ எண்ணக்கூடாது, அது பாவ சித்திகி. சௌமியதாச, உலகத்தில் எல்லாரும் சேமமாக வாழணும், அதில் நாமும் சேர்ந்து வாழணும் இல்லையா. அதனால் லோகத்தில் எல்லோருக்கும் சேவத்தை நினைப்பது இருக்கேன், அதுக்கு சௌமியம்னு பேர். அப்போ ஏற்பட்ட இந்த குணங்களோட கூடியிருப்பால் இது மானசிகமான தபசு என்று. அதனால் இப்போ ஏற்பட்ட தபசுகள் 3 ஆக இது 13 வகை. இதில் இந்த 13 வகையையும் அனுஷ்டிக்கும் பொழுது சுயநலத்துக்காக செய்யப்படாது, பின்ன பகவதிசயமாக ஈடுபட்டு பகவானுக்காகவே செஞ்சாக்க அது சாத்திகம்னு பேர். மற்றது சுயநலத்துக்காக பிறரை கெடுக்கிறதுக்காக செஞ்சாக்க அது ராஜசம் தாமசம்னு பேரும். அப்பேற்பட்ட கெட்டமான வழியில போகாமல் பெரியவர்கள் எல்லாரும் சாத்திகமானந்த 13 வகையான கர்மாக்களை மனசாலே அனுசந்தானம் பண்ணி கொண்டு பிராட்டியோடு பிராதியோடு கூடின பாதுகையை பெருமாளுடைய திருவடியை எப்பொழுதும் ஆராதித்து கொண்டு என்ன நல்லதையே நினைத்து கொண்டிருப்பார்கள் பாகவதார். அப்பேற்பட்ட பாகவதாராதனம் இருக்கு. அந்த பாகவதாராதனம் எதனால சிறக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, திருவள்ளியோட பாதுகாதேவி நீ சேர்ந்திருக்கிறாய் அல்லவா, அதனால தான் அவரெல்லாம் பாதுகாராதனத்தில் பகவதாராதனத்தில் ஈடுபடுறா. பகவதாராதனத்தில் ஈடுபடுறதுக்கு பகவானுடைய திருவள்ளியை தான் வேண்டுவதற்கு அவரை அர்ச்சிப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது நீ பாதுகையோட பாதுகை நீ போய் சேர்ந்திருக்கீங்கள திருவள்ளியோட. அதனால் திருவள்ளியோட பாதுகை சேர்ந்தால் அதனுடைய அகல் அதனால் கவரப்பட்டு
பெருமாள் திருவடியை விடாமல் எப்பொழுதும் பாகவதால் ஆராதனை பண்ணி பாகவதால் ஆராதனை பண்ணியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட வேர்வுக்கு காரணமாக இருப்பது பாதுகா தேவி நீதான் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். மௌனம் சிதா மகபுஜாம் அசவா ஸ்ருதீனாம் சத்ரங்கராஜ சரணாவணி வைபவந்தே அஸ்மாதிருஷாமபி யதி பிரதிதம் ததஸ்யாத் சௌலபியமம்பததிதம் தவ சார்வபௌமம். ஸ்லோகம் 986. மௌளௌ ஸ்திதா மகபுஜாம் அசவா ஸ்ருதீனாம் சத்ரங்கராஜ சரணாவணி வைபவந்தே அஸ்மாதிருஷாமபி யதி பிரதிதம் ததஸ்யாத் சௌலபியமம் பததிதம் தவ சார்வபௌமம். எம்பெருமானுக்கு எத்தனையோ கல்யாண குணங்கள் இருந்தாலும் கூட ரெண்டு முக்கியமான குணங்கள், அதாவது பரத்துவம் சௌலபியம் என்பது. பரத்துவம் என்பது மிக மிக உயர்வான தன்மை இருக்கே அதுக்கு பரத்துவம் வேறு, சௌலபியம்னா மிக மிக எளிய தன்மை இருக்கே அதுக்கு சௌலபியம் வேறு. உயர்வு இருந்து அதே சமயத்தில் எளிமை இருந்தால் தான் உலகத்தில் அது பிரகாசிக்கும், தெரிஞ்சுதா? பரத்தம் இருக்கும் சில பேர்கிட்ட, அவர்கிட்ட நெருங்கவே முடியாது, வாசலில் போனால் உள்ளே விடமாட்டான். அப்பேற்ற பரத்தம் இருந்து ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லை. சௌலபியம் இருக்கும், பகதாதக்காரர் கூட்டவுடனே ஒருவர் எல்லாம் பண்ணுவார், ஆனால் உயர்ந்த காரியங்களை அவர் மூலமாக செய்ய முடியாது, நமக்கு எந்த விதமான லாபமும் இல்லை, அதில் சௌலபியம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆக பரத்தும் சௌலபியம் ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் உயர்வு. அந்த குணம் எம்பெருமானுக்கு இருக்கு. அதில் உனக்கு பரத்துவம் இருக்கு, சௌலபியம் இருக்கு. பரத்துவம் இருந்தால் மாத்திரம் பிரயோஜனம் இல்லை, சௌலபியமும் உனக்கு வேணுமோ இல்லையோ. அந்த சௌலபியம் யாரால் வருதுன்னா என்னை போலத்து வாழால் தான் சௌலபியம் உனக்கு வருது என்று சாதிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். இப்போ ஸ்லோகத்தை பார்ப்போம். மௌளௌ ஸ்திதா மகபுஜாம் அசவா ஸ்ருதீனாம். எம்பெருமானே நீ எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டா, ஸ்ரீ ரங்கராஜ சரணாவணி, அம்மா தாயே அம்பாங்கிறார். அம்பா அம்பானா தாயே, நீ ரங்கராஜ சரணாவணி, ரங்கநாதனுடைய பாதுகை, பாதுகை அதாவது ரங்கநாதனை திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையாக நீ இருக்கின்றாயே. அப்போ ஏற்பட்ட நீ, உனக்கு பரத்தும் இருக்கு சௌலபியமும் இருக்கு. எப்படின்னு கேட்டா, மகபுஜாம் மௌளௌ ஸ்திதா, மௌளௌ ஸ்திதா மகபுஜாம். யாகத்தில் ஹவிஸை வாங்கி சாப்பிட்றவா, அதாவது தேவர்கள். அந்த தேவர்கள்லாம் இந்திராதி தேவர்கள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டோம்னா, ரங்கநாதன் வழியில் ஏழு நேரம்னாக்க அவர் திருவடியில் வந்து விழலாம். கொஞ்சம் ரங்கநாதனுடைய திருவடியை அந்த இந்திராதிகள் தலையில் வைக்கிறார். வச்சாக்க அந்த திருவடி எப்பேற்பட்டது, பாதையோடு கூடின திருவடி. ஆக தேவர்களுடைய தலையில் பாதையோடு கூடின திருவடியை வைக்கின்ற காலத்தை அந்த திருவடி பாதுகா சம்பந்தத்தினால என்ன அவர்களுக்கெல்லாம் உயர்ந்த ஒரு எல்லா விதமான பலமும் கிடைக்கிறது, மேல்மேலும் பிரம்மபட்டம் கிடைக்கிறது, எல்லா வசதிகளும் கிடைக்கிறது. இந்த இடத்துல பெரிய இடத்துல திருவடியை வைக்கிறாரோ இல்லையோ, அதனால் எம்பெருமானுக்கு உயர்வு பரத்தம். தேவர்கள் தலையில் வைக்கும் பொழுது என்ன, பாதுகா தேவியும் தேவர்கள் தலையில் இருக்கும்போது இருப்பதனால பாதுகா தேவிக்கும் இந்த பரத்தம் உயர்வு கிடைக்கிறது. அதே மாதிரி அசவா ஸ்ருதீனாம், ஸ்ருதிகள் இருக்கேன் வேதங்கள். வேதங்களில் கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் ரெண்டாக பிரிக்கிறோம். அந்த கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட யாகங்கள்லாம் இருக்கோ இல்லையோ, அந்த யாக யஜ்ஞாதிகளில் தேவர்கள்லாம் வந்து ஹவிஸ் வாங்கி அதனால் வளர்றாவா. ஆக அதில் வரக்கூடியதான தேவர்கள் தலையில் இருப்பதனாலே உயர்வு இப்போ சொன்னோம். இப்போ அப்போ பிரம்மகாண்டத்தில் பிரம்மகாண்டம் எப்பேற்பட்டுறது அப்படின்னா, அது மிக உசந்தது, அது உபனிஷத்து. உபனிஷத்தாவது என்ன பண்ணுறது, தத்துவகித புருஷார்த்தங்களை எல்லாம் நமக்கு எடுத்து அழகாக விளக்கிறது. அப்படின்ற உயர்ந்த தத்துவ உபனிஷத் பாகத்திலையும் அதுக்கு வேத சிரசுன்னு பேர். உபனிஷத் பாகத்துக்கு ஸ்ருதி சிரசு, வேத சிரசு என்று சொல்வார்கள். ஆக வேதத்துக்கு தலை போன்று இருக்கக்கூடியான உபனிஷத்து இருக்கேன், அந்த உபனிஷத்துலேயும் என்ன திருவடி பேசப்படுகிறது, திருவடியில் இருக்கக்கூடிய பாதுகையும் பேசப்படுகிறது. அதனால
உபனிஷத் பாகங்களிலேயும் நீ பேசப்படுகின்றாய். ஆக உயர்ந்ததான உபனிஷத் பாகங்களிலே நீ பேசப்படுகின்றாய். உனக்கு கர்மகாண்டு சொல்லப்பட்ட தேவதைகள் இருக்காளே, அவருடைய தலையிலையும் நீ எம்பெருமான் திருவடியை வைக்கும் பொழுது அவருடைய தலையிலையும் நீ சேவை சாதிக்கிறாய். அதனால் உனக்கு உயர்வு நிச்சயமாக இருக்கிறது, அதில் கூட சந்தேகமே இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் எங்கள் தலையிலையும் நீ இருக்கணும். அஸ்மாதிருஷாமபி பிரதிசம் ததஸ்யாத் சலோபியமம் பததிதம் தவ சார்வபௌமம். எங்கள் சிரசிலையும் நீ எப்போ நடமாடுகிறாயோ அப்பொழுதுதான் பெரிய இடத்துலையும் அவர்களுடைய தலையில நீ இருக்க, எங்களை போன்ற மட்டமான எளியவர்களுடைய தலையிலையும் நீ இருந்துட்டு இருக்க. அதனால எங்களுடைய தலையிலையும் இருப்பதனால தான் உனக்கு வருத்தத்தோட கூட எளிமையும் இருக்கு என்று எல்லாரும் கொண்டாடும்படியாக இருக்கு அப்படின்னு. எம்பெருமானுக்கு பரத்தமும் சௌலபியமும் இருப்பது போல பாதுகா தேவிக்கு பரத்தமும் சௌலபியமும் இருக்கிறது என்று அதை அனுபவிக்கிறார் சுவாமி. அதாவது சுவாமி சாத்துமலைக்கு எழுந்துள்ளினார், தீர்த்தம் சடாரி ஆச்சு. அப்போ சடாரி ஆற பொழுது தனக்கும் சடாரி சாதிச்சா, மற்றவர்களுக்கும் எல்லாருக்கும் சடாரி சாதிச்சா. அப்போ எல்லாருடைய திருவிழி சாதாரணப்பட்ட பாமரர்களுடைய தலையிலையும் சடாரியானது சாதிக்கப்படுகிறது இல்லையா. அதனால எல்லோருடைய தலையிலையும் எளியவருடைய தலைகளையும் எழுந்துள்ளுகிறாய். அப்பேற்ற எளிமை உன்னிடத்துல இருக்கிறது. அதனால அதை தியானம் பண்ணிட்டு ஆற்றுல வந்து கையை கூப்பிட்டு அப்பதான் பாதுகாசரம் 1200 உத்துன்னு வந்தாரோ இல்லையோ, அதை தியானம் பண்ணிட்டு பிராட்சியை தியானம் பண்ணிட்டு பாதுகாதியை தியானம் பண்ணிட்டு பாதுகாசரத்தை ஆரம்பிக்க போறார் சுவாமி தேசியம். அப்போ தனக்கு பாதுகாதிய சிரசில் இருந்தத அது பெரிய அனுகிரகமாக நினைச்சு மனசுல பாவனை பண்ணி கொண்டு இந்த ஸ்லோகத்துல உனக்கு பரத்தும் இருக்கு சௌலபியம் இருக்கு, அதனால எம்பெருமானை போலவளே நீ இருக்கிறாய், அதனால் என்னை அனுகிரகித்து இந்த பாதுகாசரத்தை தலை கட்டி வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இருக்க முடியாத நிலையை இந்த ஸ்லோகத்தில் எடுத்து காட்டுகிறார் சுவாமி தேசிகன். சொப்னேபிசேது தொமசி மூர்த்தனி சன்னிவிஷ்டா நம்ரஸ்யமே நரகமர்தன பாதரக்ஷே சானே ததேததிக தேவி எதசமாதவு சந்தோ விதுஸ்தமபி தாதிருஷ புத்தி கம்யம். ஸ்லோகம் 987. சொப்னேபிசேத் துவசி மூர்த்தனி சன்னிவிஷ்டா நம்ரஸ்யமே நரகமர்தன பாதரக்ஷே சனே ததேததிஹ தேவி எதசமாதவு சந்தோ விதுஸ்தமபி தாதிருஷ புத்தி கம்யம். நரகமர்தன பாதரட்சே, பக்தர்களை காப்பாற்றுவதற்காக நரகாசுரனை கொன்று நீ எல்லாரையும் காப்பாற்றினாய். அப்பே ரங்கநாதனுடைய திருவடியை பாதுகாக்கக்கூடிய பாதுகா தேவியே, நீ பேர்பட்டவர் அப்படின்னு கேட்டால் எனக்கு சொப்பனத்திலையும் சேவை சாதிக்கிறாங்கிறார். முதல்ல புரட்சியில் போய் உருமாதை சேவிச்சுட்டு எழுதினார். அப்போ ஜாகிரத அவஸ்தை விழிச்சு விழிச்சிருக்க முடியாத நிலை, அந்த நிலையிலையும் பெருமாள் சேவை சாதித்தார். அந்த நிலையிலையும் பெருமாளுடைய திருவடியை பாதுகாக்கக்கூடிய பாதுகா தேவி சடாரிங்கிற முறையில் எல்லோரும் அப்போ தன் சிரசு மேலே சேவை சாதித்தார் இல்லையா. ஆக ஜாகரண அவஸ்தையிலேயும் விழிக்கின்ற காலத்திலேயும் என் தலையில் சேவை சாதித்தேன். அதே மாதிரி பெருமாள் சேவைச்சிட்டு வந்து ஆற்றுல வந்து படுத்திருந்தார் சுவாமி, தூக்கத்துக்கு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு படுத்துனுட்டார். படுத்துனுட்டா பெரிய சொப்பனம் சுவாமிச்சு. என்ன சொப்பனம் அப்படின்னு கேட்டுப்போனாக்க, தான் நின்று உருமாதை சேவிக்கிறது மாதிரியும் நின்று தலை மேலே சடாரி வந்து அமர்ந்து கொண்டு அனுகிரகிக்கிறது மாதிரியும் சொப்பனம் கண்டார். சொப்பனம் கண்டு அதை முடித்த உடனே பார்த்தா அவருக்கு அத்தியாச்சரியமாக இருந்து புத்தி தெளிவாக இருந்தது. உடனே பாதுகாசரத்தை அந்த தினம் முழுக்க சாதித்தார் அப்படின்னு சொல்லுகிற வழக்கம். யோகிகள் என்ன பண்ணுவா, மந்திரங்களை ஆவர்த்தி பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு ஜெபிப்பார். நிறையா மந்திரங்களை ஆவர்த்தி பண்ண பிற்பாடு மந்திரம் சித்தியாகும். மந்திரம் சித்தியாகுதுன்னா பெருமாள் பிரத்யட்சமாவார், அவ்வளோதெல்லாம் நடக்கும். அப்போது மந்திரம் சித்தியாகிறது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, அந்த சமயத்தில் சில ஞானம் அவளுக்கு ஏற்படும். என்ன, தீபம் சங்கம் சகாயானம்
ஸ்ரீவிருட்சம் பாதுகாம் ததாம் அர்ஷமாலா மேகலாந்தேஹி சுபைஹி ஸ்வப்னைஹி விவேக்தி சேது. மந்திர சித்தி யாருக்கு ஏற்படுறதோ அதுக்கு முன்னாடி அவளுக்கு சொப்பனத்தில் ஞானம் வர்றது மாதிரி